ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் ஃபைவ் சீரிஸ் வந்து வேர்ல்டு வைடாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் ஃபைவ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறையா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்திருக்கு. பல விஷயம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் சீரிஸ் பார்த்தோன்னா ஓப்போவோட கற்று வச்சிருக்கிற எல்லா வித்தையும் வந்து இறக்குற சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ் சீரிஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓப்போவில் உள்ள அத்தனை அற்புதமான விஷயங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் அந்த மொபைலில் தான் காட்டுவாங்க. இது நாள் வரைக்கும் அப்படி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நியூ டெக்னாலஜி அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைசிங்கும் இருக்கும் ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ். ஏன்னா அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மொபைல் சீரிஸ்னா இதுதான் சொல்லுவாங்க. 6.78 இன்ச் 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ப்ரோ வெர்ஷன் அதாவது ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் ஃபைவ் ப்ரோ பார்த்தீங்கன்னா குவாட் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. AMOLED 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ப்ரோ வெர்ஷன் இல்லாமல் ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் ஃபைவ் பார்த்தோம்னா 1080p ரெசல்யூஷன் அதாவது ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனோட கொடுக்குறாங்க. AMOLED 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே. இதோட பேட்டரி பார்த்தோம்னா 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க வித் 80W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட 50W ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட. இதில் 10W ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் பேட்டரி வந்து உண்மையிலே பெரிய சைஸ் தான் ஃபைண்ட் எக்ஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும். இதோட ப்ராசஸர் பார்த்தோம்னா இதுதான் ஹைலைட்டான ஒன்று. ஃபைண்ட் எக்ஸ் ஃபைவ் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. வெறும் ஃபைண்ட் எக்ஸ் ஃபைவ்க்கு பார்த்தோன்னா டிமன்சிட்டி 9000 கொடுக்குறாங்க. ஒன்றுக்கொன்று சலிச்சதில்லை அப்படின்ற மாதிரி தான் மீடியா டெக்கோட ப்ராசஸர் டிமன்சிட்டியும் இருக்குது, ஸ்னாப்டிராகன் Gen 1 இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் Gen 1 வந்து GPU வைஸ் வந்து பவர் அதிகமானது. CPU வைஸ் அதாவது ப்ராசஸிங் பவர்ல பார்த்தோம்னா Snapdragon Gen 1 ப்ராசஸரோட டிமன்சிட்டி 9000 தான் பவர் அதிகமானது. பெஞ்ச் மார்க் லீக்ஸ் வருது, அதில் பார்த்தோம்னா Snapdragon Gen 1 டிமன்சிட்டி 9000 பெஞ்ச் மார்க் ஸ்கோர் வந்து அதிகமா இருக்கு CPU-ல. ஆனால் GPU-ல பார்த்தோம்னா Snapdragon ப்ராசஸர் தான் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு ப்ராசஸர்ல டிமன்சிட்டி 9000 தான் அதிகமா இருக்கிற மாதிரியான லீக்ஸ் வந்துகிட்டு இருக்கு பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும். இதோட கேமரா பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஃபிளாக்ஷிப் கேமரா 50MP சோனியோட IMX766 அப்படின்ற சென்சார் வச்சு அல்ட்ரா வைட் சென்சாருக்கும் 50MP கொடுக்குறாங்க. மெயின் கேமராவில் எடுக்கிற மாதிரி அல்ட்ரா வைல்டும் ஒரு அற்புதமான இமேஜ் வரும்னு எதிர்பார்க்கலாம். 13MP 2x டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சாம்சங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதே ஸ்பெக் தான் பார்த்தோன்னா நான் ப்ரோவிஷன் அதாவது வெறும் ஃபைண்ட் எக்ஸ் ஃபைவ்க்கும் வரும் அப்படின்னு லீக் தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஆனால் சென்சார்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி 50MP இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் பார்த்தோன்னா February 1 அதாவது சைனீஸ் நியூ இயர் அன்னைக்கு சைனாவில் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் ஃபைவ் ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் ஃபைவ் ப்ரோ இந்த ரெண்டு மொபைலும் அதுக்கப்புறம் வேர்ல்டு வைட் இந்தியாலேயும் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது லீக் அண்ட் ரூமர் தரப்பில். இந்த மாதிரி நீங்கள் அப்டு டேட்டில் மொபைல் கேஜெட் டெக்னாலஜி பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுன்னா நீங்கள் கேஜெட் தமிழை தொடர்ந்து கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது கேஜெட் தமிழ்.